ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, மெதுவடை, பூரி, பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5-7 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த சட்னி ரெசிபியை நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த சுவையான சத்தான சட்னி ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 4 வரமிளகாய், 3 பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாது, வெங்காயம் கலர் மாற அளவுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் 25 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். பொட்டுக்கடலை நல்லா 1/3 செகண்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பொட்டுக்கடலை வெங்காயத்தெல்லாம் ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி சட்னி இடம் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் சட்னிக்கு. இப்போ தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சது சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் சுவை அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு முறை இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இனி எப்போவும் இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.